வணக்கங்க சின்ன பைய மக்களே, வணக்கம் வட்டாமார்களே. சைலன்ஸ். அதாவது வந்து தரணி போதும் தாயமுங்கிறோம். நாடு வச்சு நம்ம நாட்டான கரையாக நம்ம பாட்டை வச்சு நமக்கு எல்லாம் டீச்சர் அவருக்கு 15 ரூபா கொடுக்க போற அவரு. அவர்களுக்காக இப்ப ஒரு ஊரு ஊரு வந்தபடி வகையுடனே நாம் படித்த பரதராஜம் பாட்டு நீங்க வணங்க வேண்டும் கேட்டு என்னன்னு இவ்வளவு வகையோட பேசுறைய மட்டும் கேட்டேன். வந்த இடத்துல விலா சத்தம் விட்டுப்பட்டு நீங்க விலா வரைய சுத்திட்டு இருக்க என்னடா விலாசம் தானே இப்ப கண்டுபிடிச்சுதான் போச்சு. செடிகளோட வர்றத குமரிகளா அங்க போய் அட்ரஸ் கேட்ட வேண்டியதானே கேட்டு என்கிட்ட என்ன சொல்லணும்னு சொல்லி சொல்லுடா நான் கூத்து பார்க்க போகணும். இங்க பார், நான் சொல்ற விஷயத்தை அங்க போய் உலகிட மாட்டேன், உலக மாட்டேன். எனக்கு ஜோதிக்கு ரொம்ப நாளா பழக்கம். யாரு என்ன அந்த ஜோதியா? என் மாமன் பொண்ணாச்சு. அவங்க அப்பா இல்லாத நேரம் எல்லாம் என்ன வீட்டுக்கு வர சொல்லுவான். இன்னைக்கு கூட எங்க அப்பா இல்ல, நீங்க முன்னாடி போக நான் பின்னாடி வரேன். அவன் தான் சொன்ன எதுக்கு அதேதான். நான் வந்து பாக்கட்டுமா? இந்த பாத்தியா அம்மாவாசங்கன்னு கேட்டா நான் ஜோதி வீட்டு கொடுத்துருக்கேன். யாருக்கிட்டையும் சொல்லிடாத, சீக்கிரமா கூட்டு பார்க்க போ, நான் ஜோதி வீட்டுக்குள்ள இருப்பேன். நம்ம ரெண்டு பேரும் இந்த பொம்பளைங்க ரெண்டு பேர்த்தையும் வசம்மா கேட்டுருவோமா? கேட்டு காக்கா மோகரழகே கண்ணு கருச்சாட்டி தூரழகே, காக்கா மோகரழகே கண்ணு கருச்சாட்டி தூரழகே, வேஷம் போட்டு வேசி காட்டுற பயத்து பொம்பளையே, ரொம்ப தோசக்கார அம்பளை நான் ஒன்னு நம்பலையே. அரண்மனை கண்ட ஆஞ்சோடு இருக்கு
இவங்களை நம்ம அரவணை வர்க்கத்து சேர்ந்தவங்க போல இருக்கு. அப்ப எதுக்கடி நம்ம வம்புக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஒண்ணு மணி கூடி காதல் பண்ணிக்கோமே. ஒருவருக்கும் தெரிஞ்சிடாம ஒதுங்கிடலாமா? தம்பி உனக்கு எனக்கு ஆளு கொண்டு பெருசுக்கலாமா? ஏ பொம்பளைங்களா, உங்களை நேரடியாக நான் கேட்கணும். நீ இந்த ஊர் இளவரசிதானே? ஆமா. நான் உன்ன கட்டிக்கணும். அண்ணே அண்ணே, அது தப்புண்ணே. ஏண்டா? அது உனக்கு அக்கா முறையில வேணும். அக்காவை கட்டினா தப்பு இல்ல. கட்டினா தானடா தப்பு.